கோவில்பட்டி அருகே தனியார் காற்றாலை மின் கம்பத்தை உடனடியாக அகற்றக் கோரி 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே அக்கநாயக்கன்பட்டி பகுதியில் தனியார் காற்றாலை மின் கம்பத்தை உடனடியாக அகற்றக் கோரி 200க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். 2 மணி நேரம் நீடித்த இந்த சாலை மறியலால் போக்குவரத்து பாதிப்புக்குள்ளானது. அக்கநாயக்கன்பட்டி கிராமத்தில் இடையன்குளம் கம்மாயில் சுமார் 35 ஏக்கர் பரப்பளவு நிலம் உள்ளது. இதில் நெல் பயிர்கள் செய்யக்கூடிய வயக்காடு உள்ளது. இந்த இடையன்குளத்தில் உள்ள தண்ணீரை நம்பித்தான் அப்பகுதி விவசாய நிலங்கள் உள்ளன. எனவே அந்த குளத்தில் உள்ள தனியார் காற்றாலை மின்கம்பத்தை உடனடியாக அகற்ற கோரி புளியம்பட்டி அருகே உள்ள அக்கநாயக்கன்பட்டி கிராம பொதுமக்கள் 200க்கும் மேற்பட்டோர் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் 2 மணி நேரம் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. ஒட்டப்பிடாரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமராஜன் மற்றும் புளியம்பட்டி துணை கண்காணிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள் விரைந்து சென்று பொதுமக்களிடையே பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்கள் இடையன்குளம் குளத்தில் உள்ள மின்கம்பத்தை அகற்றவில்லை என்றால் வருகின்ற ஒட்டப்பிடாரம் சட்டமன்ற இடைத்தேர்தலை புறக்கணிப்போம் என அப்பகுதி பொதுமக்கள் தெரிவித்தனர். ஒட்டப்பிடாரம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராமராஜன் மின்கம்பத்தை அகற்றி விடுவேன் என உறுதியளித்த பின்னர் பொதுமக்கள் சாலை மறியலை கைவிட்டனர். இச்சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அது அடுத்த ஸ்டெப் அவர் செய்வார். இப்ப இந்த ரோட்ல இப்ப நீங்களே வந்திருந்தா கூட இப்ப ஒரு அவஸ்தை ஏற்கனவே ஒரு பெட்ஸ் கூட அப்படிதான் போட்டிருக்கேன். என்னுடைய மனைவி நிறம எனக்கு 5000 ரூபா வேணும்.